Hello friends, welcome to VPS Tamil Tech YouTube channel. In the video, we will talk about how Windows 11 ISO image USB bootable convert பண்றது பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போற வீடியோ எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன் வரும். சரி நண்பர்களே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் Windows 11 ISO டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி டவுன்லோட் பண்றதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணீங்க. அடுத்தது ரூஃபஸ்ங்கிறது தான் நான் பூட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சாஃப்ட்வேர். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனோடனே உங்களோட ஐஎஸ்ஓ இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களோட பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, இதில் ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற லேப்டாப்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அன்சப்போர்ட்டட் ஹார்ட்வேருக்கு எல்லாமே செகண்ட் உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட்டட் ஹார்ட்வேருக்கு வந்து ஃபஸ்ட்டு, அன்சப்போர்ட்டட் ஹார்ட்வேருக்கு வந்து செகண்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அன்சப்போர்ட்டட் ஹார்ட்வேருக்கு தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் செகண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி செக் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. அடுத்தது இதோட லேபிள் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. ஸோ வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இதோட இப்போ வந்து இது சப்போர்ட்டடாக இல்லை அன்சப்போர்ட்டடாங்கிறதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ஃபைல் சிஸ்டம் எல்லாமே க்ரியேட் ஆகிட்டு இப்போ விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகி யூஎஸ்பி பூட்டபிள் க்ரியேட் ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்மளுடைய பூட்டபிள் பென்ட்ரைவ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் இல்லாட்டி டெஸ்க்டாப் எதில் வேணாலும் நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இதில் நான் எல்லா மெத்தடுமே சொல்லியிருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் விபிஎஸ் தமிழ் டெக்.